this TV, enlightening the thirsty. எல்லா பத்துக்களினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியருளும். இறையன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும். அன்னையே, இவ்வண்ணம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறைப்புகள் பாடி அவரை வாழ்த்துவோமாக. ஆமேன். இன்னும் மேன்மையம் கருணை நிலை
சுகபரமுண்டு இதத்துதி என் மனமே இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே பரிசுத்த பரமதேவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே பரிசுத்த பரமதேவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் உம்மை புகழ்கிறோம் நன்றி கூறுகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் அன்பான ஆண்டவரே அன்பான ஆண்டவரே நீர் ஏற்படுத்திய திருச்சபைக்கு நீர் ஏற்படுத்திய திருச்சபைக்கு நல்ல தலைவர்களை நல்ல தலைவர்களை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர் திருச்சபையின் தலைவர்களாகிய திருச்சபையின் தலைவர்களாகிய திருத்தந்தையர்கள் திருத்தந்தையர்கள் நல்ல முறையில நல்ல முறையிலே ஆடுகளை அன்பு செய்து ஆடுகளை அன்பு செய்து அவர்களை வழி நடத்த அவர்களை வழி நடத்த எப்பொழுதும் எப்பொழுதும் தங்களையே அர்ப்பணிக்கிறார்கள் தங்களையே அர்ப்பணிக்கிறார்கள் அதை போலவே அதை போலவே மறை மாநிலத்திற்கு மறை மாநிலத்திற்கு நல்ல ஆயர்களை தருகிறீர் நல்ல ஆயர்களை தருகிறீர் அவ்வாறே அவ்வாறே பங்குகளுக்கும் பங்குகளுக்கும் நல்ல பங்கு தந்தையர்களை கொடுத்து நல்ல பங்கு தந்தையர்களை மக்களை வழி நடத்தி வருகிறீர் மக்களை வழி நடத்தி அன்பு இயேசுவே அன்பு இயேசுவே இன்று நாங்கள் இன்று நாங்கள் புனித புனித திருத்தந்தை கிரகோரியாருடைய திருத்தந்தை கிரகோரியாருடைய விழாவை சிறப்பிக்கின்றோம் விழாவை சிறப்பிக்கின்றோம் அவரை ஒரு நல்ல திருத்தந்தையாக அவர் ஒரு நல்ல திருத்தந்தையாக திருச்சபையினுடைய கடுமையான காலத்தில திருச்சபையின் கடுமையான காலத்தில் வழங்கினீரே உம்மை போற்றுகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை போற்றுகிறோம் நன்றி கூறுகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல தலைவர்களை நல்ல தலைவர்களை நல்ல தலைவியர்களை நல்ல தலைவியர்களை கொடுத்தருளும் குடும்பத்தில குடும்பத்தில் நல்ல தலைவர் தலைவி இருந்தால் நல்ல தலைவன் தலைவி இருந்தால் குடும்பம் சிறப்பாக குடும்பம் சிறப்பாக வளமாக இருக்க வளமாக இருக்க இயேசுவே இயேசுவே ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பமா குடும்பமும் இயக்கமா இயக்கமும் முழுவதும் முழுவதும் நல்ல தலைவர்களை கொண்டிருந்தால் நல்ல தலைவர்களை கொண்டிருந்தால் அது வளமாக வாழும் அது வளமாக சீரும் சிறப்புமாக திகழும் சீரும் சிறப்புமாக இயேசுவே அகில உலக திருச்சபைக்கு அகில உலக திருச்சபை நீர் கொடுத்திருக்கிற நீர் கொடுத்திருக்கிற இப்பொழுது எங்களை ஆளுகிற இப்பொழுது எங்களை ஆளுகிற திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக
அவர்களுக்காக நன்றி கூறுகிறோம். நன்றி கூறுகிறோம். நல்ல தேவனே, நல்ல தேவனே, நல்ல தலைவர்களை, நல்ல தலைவர்களை எங்களுக்கு எங்களுக்கு தாரும். தாரும். எல்லா தலைவர்களும், எல்லா தலைவர்களும், நாட்டு தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் எல்லாரும் எல்லாரும் நல்லவர்களாக நல்லவர்களாக வாழ வாழ எங்களை வழி நடத்த எங்களை வழி நடத்த ஆற்றலை தாரும். ஆற்றலை தாரும். ஆமென். ஆமென். அந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபைக்கு நல்ல வழிகாட்டிகளை தலைவர்களை இறைவன் அப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கிறான். 504வது
540வது ஆண்டில் ரோமையில் கிரகோரியார் பிறந்தார். இவர் பிறந்தபோது திருச்சபையிலும் உலகத்திலும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் மலிந்து காணப்பட்டன. அவர் ஒரு பேர் அறிஞர். 30வது வயதிலேயே இவருடைய அறிவு ஆற்றலை கண்ட பேரரசன் ஜஸ்டின் இவரை ரோமை நகருக்கு அதிகாரியாக உயர்த்தினான். எனவே 30 வயதில் ஒரு பெரு நகரத்தினுடைய அதிகாரியாக இவர் விளங்கினார். நகரத்தில் காணப்பட்ட எல்லா விதமான தீமைகள், திருட்டு, தப்பு, தவறு, கொலை, கொள்ளை போன்ற எல்லா தீமைகளையும் இவர் அழித்து ஒழித்தார். லம்பார்டி என்ற ஒரு இனத்தவர் மக்களை சூறையாடி கொள்ளையடித்து மக்களுக்கு தீமை செய்து வந்தார்கள். அப்பொழுது அந்த லம்பாடி என்ற இனத்தவரை அழைத்து பேசி அவர்களை ஒப்புரவாக்க முயற்சி செய்தார். ஆனால் அவர்கள் அதற்கு உடன்படவில்லை. எனவே படையை வைத்து அவர்களை நாட்டை விட்டு வெளியே விரட்டினார். இவ்வாறு நாட்டில் மக்களுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. பயம் எப்பொழுதும் மக்கள் பயந்த வண்ணமாக இருந்தார்கள். எந்த நேரத்திலும் இந்த லம்பாடி இனத்தவர்கள் ஊருக்குள் புகுந்து கொள்ளையடிப்பது, சூறையாடுவது போன்ற தீமைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் அந்த தீயவர்களை நன்னெறிப்படுத்த முயற்சி செய்தார். அவர்கள் ஒத்து வரவில்லை, ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. எனவே அவர்களை படையை வைத்து விரட்டி நாட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டார். மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அதே போலவே நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு எவ்வளவோ உதவி செய்தார். உணவில்லாமல் பஞ்சத்தினால் வாடியவர்களுக்கு உணவு வழங்கினார். 5 ஆண்டுகள் மட்டுமே இந்த நகரத்தினுடைய தலைவராக பொறுப்பை ஏற்றார். அதன் பிறகு தன் பதவியை விட்டு விலகி ராஜினாமா செய்துவிட்டு ஒரு மடத்துக்கு போய் அந்த மடத்தினுடைய அதிபதியாக மாறினார். கொஞ்ச நாளிலேயே மடத்துக்கு தலைவராக்கி விட்டார்கள். 6 மடங்களை அவர் ஏற்படுத்தினார். கடைசியாக அவர் குருவானார். குரு பட்டம் பெற்ற பிறகு தன்னுடைய வீடு ஒரு பெரிய மாளிகை போல இருந்தது. அதை 7வது துறவர இல்லமாக மாற்றினார். புனித ஆசீர்வாதப்பரை பற்றி இவர் அதிகமாக எழுதி போதித்து அவருடைய ஆன்மீகத்தை பரப்பினார். புனித கிரகோரியார் இல்லை என்றால் புனித ஆசீர்வாதப்பருடைய வாழ்வு, அவருடைய எடுத்துக்காட்டான துறவர வாழ்வு, துறவர விதிமுறைகள், அவருடைய பண்புகள் உலகத்துக்கு தெரிந்திருக்காது. இவர்தான் புனித ஆசீர்வாதப்பரை பிரபலப்படுத்தியவர். எனவே இவரும் அந்த ஆசீர்வாதப்ப சபையில் ஒரு துறவியானார். 7 மடங்களை நிறுவினார். அதன் பிறகு திருத்தந்தை இறந்துவிடவே மக்கள் எல்லாரும் சேர்ந்து குருக்கள், கர்தினார்கள், ஆயர்கள், மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பார்கள். எனவே அவர்கள் ஒன்று கூடி கிரகோரியாரை திருத்தந்தையாக தெரிவு செய்தார்கள். ஆக அவர் தமது 50வது வயதில் அவர் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்டார். அப்பொழுது திருச்சபையில் பல குறைகள், தீமைகள் மலிந்து காணப்பட்டன. முக்கியமாக திருச்சபைய அதிகாரிகள், குருக்களிடத்தில் பல தப்பு தவறுகள் இருந்தன. அவர் குருக்களை திருத்த முயற்சி செய்தார். திருந்தி நல்லவர்களாக பலர் மாறினார்கள். ஆனால் சிலர் கொஞ்சம் கூட
இவருடைய ஆலோசனைக்கோ இவருடைய வழிகாட்டுதலுக்கோ செவிமடக்காமல் இருந்தார்கள். அப்பொழுது அந்த குருக்களை எல்லாம் அவர் பதவியிலிருந்து நீக்கினால் இருந்தால் நல்ல குருக்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் குருக்களாக பணியாற்ற வேண்டாம் என்று சொல்லி அவர்களை பதவி விலக்கினார். அதே போலவே துறவிகள் நல்ல உத்தம துறவிகளாக இருக்கணும். சும்மா பேருக்கு நான் குரு நான் துறவி என்று யாரும் இருக்கக்கூடாது. இருக்கிற எல்லாருமே நல்லவர்களாக கடவுளுக்கு ஏற்றவர்களாக மனச்சான்றின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பேருக்காக நானும் ஒரு குரு நான் ஒரு துறவி என்று இருக்கக்கூடாது என்று பலமுறை அறிவுரை கூறினார். குருக்களை கூட்டி அவர்களுக்கு பல உரைகளை ஆற்றினார். நல்லவர்கள் திருந்தினார்கள். எவ்வளோ குருக்கள் அவருடைய வழிகாட்டுதலால் தீமையை விட்டு விலகி நல்ல உத்தம கத்தோலிக்க குருக்களாக மாறினார்கள். ஆனால் சிலர் கொஞ்சம் கூட இவருடைய வழிகாட்டுதலுக்கு செவிமடுக்கவில்லை. அப்பேற்பட்டவர்களை குருத்துவ பணியிலிருந்து நீக்கினார், சஸ்பெண்ட் பண்ணார். சாமியாராக இருந்தால் ஒழுங்காக இரு, இல்லைன்னா எதுக்காக பேருக்கு சாமியாராக இருக்கிற எல்லாரையும் கெடுத்துக்கிட்டு? நல்ல தலைவனாக இருந்தால் மக்கள் நல்லவர்களாக, தலைவன் கெட்டவனாக இருந்தால் மக்களும் கெட்டு போயிடுவாங்க. அதனால் நல்ல குருக்களாக இருக்க வேண்டும் என்று அவர் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அதே போலவே திருச்சபையினுடைய விதிமுறைகளை எல்லாம் அவர் கொண்டு வந்தார். திருவழிபாட்டில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். இறந்தோருக்காக 30 திருப்பலி தொடர்ந்து இடைவிடாமல் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால் உத்தரிக்கிற ஆன்மாக்கள் கட்டாயம் மோட்சத்துக்கு போவார்கள் என்று இவர் போதித்து 30 திருப்பலி இடைவிடாமல் ஒரு நாள் கூட விடக்கூடாது, 30 நாளும் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் இறந்த ஆன்மாக்களுக்கு. அப்படி நிறைவேற்றினால் அந்த ஆன்மாக்கள் நிச்சயமாக மோட்சத்துக்கு போவார்கள் என்று இவர் உறுதியாக போதித்தார். அதனால தான் அவர் காலத்திலிருந்து தான் கிரகோரியன் ட்ரெண்டல் என்றால் 30, அதனால் கிரகோரியாருடைய 30 நாள் பூசை என்ற பழக்கம் 6வது நூற்றாண்டிலிருந்தே திருச்சபையில் விளங்கியது. இறந்தோருக்காக 30 நாள் பூசை. வேறு பொதுவாக அதை என்ன செய்வாங்க, துறவர மலத்தில் இருக்கிற ஊருக்களுக்கு கொடுப்பாள். என்னால் அவர்களுக்கு தான் அதிகமான கருத்துகள் வராது. தொடர்ந்து 30 நாளும் பூசை நிறைவேற்ற வேண்டும், எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. கிரகோரியன் ட்ரெண்டல் கிரகோரியாருடைய 30 நாள் பூசை. ஆகவே இறந்த ஆன்மாக்களுக்காக இந்த பலியை நிறைவேற்றினால் அந்த ஆன்மாக்கள் விண்ணகம் செல்லும் என்ற ஒரு போதனையை இவர் கொண்டு வந்தார். அது மட்டும் அல்லாமல் ஏழை எளியவர்கள் மட்டில் அலாதியான அன்பு கொண்டார். அந்த காலத்தில் திருச்சபை ஆப்பிரிக்காவிலும் இத்தாலியிலும் மிக வளமையாக இருந்தது. எனவே ஆப்பிரிக்க திருச்சபையிடமும் இத்தாலிய திருச்சபையிடமும் இவர் சொன்னது, திருச்சபையினுடைய உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள். திருச்சபையின் உடைமைகள் சொத்து செல்வம் என்னத்துக்கு அதை குவித்து வைத்திருக்க வேண்டும்? இப்பொழுது ஏழைகள் உணவில்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பசியால் மடிகிறார்கள். அப்படி பசியால் சாகிறவர்கள் இருக்கும்போது திருச்சபையில் ஏராளமான ஆபரணங்கள் பொன் ஆபரணங்கள் தேவையா? திருச்சபைக்கு ஏராளமான சொத்து தேவையா? திருச்சபையினுடைய சொத்தே ஏழைகள் தான், அவர்கள் மடிகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இத்தாலி நாட்டில் உள்ள செல்வங்களை விற்று ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள செல்வங்களை விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று அதிகாரப்பூர்வமாக போதித்தவர். ஆகவே இவர் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து 14 ஆண்டுகள் திருச்சபையினுடைய தலைவராக விளங்கினார். 540 இவர் பிறந்தார், 604 அவர் இறந்தார்.
Meet in the
பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாயே இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக ஆமீன் ஜெபிப்போமாக சர்வேஸ்வராய் இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக இறையசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிலே இன்று தாய் திருச்சபையானது புனித பெரிய கிரகோரியார் திருத்தந்தை மறுவல்லுநர் விழாவை கொண்டாடுகின்றது. இன்று திருப்பலியிலே லூர்தஸ் தேவிக்கு உபயம் செய்கின்ற தியோதரா பெத்ரோஸ் நன்றி எதிராகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மோனிக் அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும் நல்லாப் குரூப் ஆஃப் கம்பெனி நன்றி எதிராகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் திருவண்டார் கோயில் புனித சூசையப்பன் மேல்நிலைப் பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ நன்றி எதிராகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் பசில் மேரி குளோரி நன்றி எறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் மேரி ஃப்ளோமின் நன்றி எறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் எல்என்எஸ் ரெமி ஜெரால்ட் அந்தோனியருக்கு நன்றி எறிதலாகவும் மைக்ரோஸ்டில் நன்றி எறிதலாகவும் லால் பகதூர் சாஸ்திரி பகுதி மக்களுக்காகவும் அமலோர்பூ மேல்நிலைப் பள்ளி மற்றும் லூர்தஸ்ரீவி நன்றி எறிதலாகவும் பீட்டர் பத்மநாபன் அன்பரசி குடும்பத்தினர் நன்றி எறிதலாகவும் ஆதவ் அஞ்சப்பன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் இறைவனைகளுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் கிஷோர் டெல் மரியோன் ஜாக்லின் தங்களுடைய முதலாவது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் இறைவனைகளுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் குறிப்பாக சுகப்பிரசவம் வேண்டியும் கிறிஸ்டோஃபர் ஆனந்த் பாலன் கலாம் தன்னுடைய 13வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் சுவாமி ஜோசப் ஜோசப் நல்ல தம்பி
இவருடைய ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். திருப்பலியை ஒப்புக்கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து மனமருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். நல்லாயனாகிய இறைவா, உம் மக்கள் மீது இரக்கம் வைத்து தகுந்த மேய்ப்பர்களை அனுப்பி மக்களை அன்புடன் பராமரித்து ஆண்டு வருகின்றீர். அவ்வண்ணமே தலைமை ஆயராக பொறுப்பேற்று திருச்சபை மெய்யருடன் வழி நடத்தி மக்களுக்கு கிறிஸ்து வாழ்வின் அறநெறிகளை கற்பித்த புனித கிரகோரியாரை பெருமையுடன் நினைத்து நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். திருச்சபையில் இன்று தலைமை பணியை ஏற்றிருக்கின்ற அனைவருக்கும் இப்புனிதரின் மன்றாட்டால் ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியை அளித்து உன் மக்கள் எல்லா விதங்களிலும் வளர்ந்து வர அருள் வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் நிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவராண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-6 வரை, 9-11 வரை. சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்று பெருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லோரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சின்னத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்படையவே ஏற்படுத்தியுள்ளார்.
நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நன்றி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன் காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன் காண்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? பல்லவி. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள், ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீ ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
காணம் காணம் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை வானம் காணம் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை வாழ்வே காணிக்கை தந்தேன் உன்னலர் பாதம் நீ வீரபலே உறவாடும் தெய்வமே சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இப்பழி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக் கொள்வாராக. உம்முடைய மந்தையை அன்புடன் பேணி பராமரித்த திருத்தந்தை புனித கிரகோரியரின் நினைவு நாளில் இக்காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். எங்கள் மீதும் கருணை கண்களை திருப்பி அருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் செம்மறியின் வழியால் எங்களை முழுமையாக குணப்படுத்தி எங்களுக்கு வாழ்வு அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் முதல் திருச்சபை புனித கிரகோரியருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பொழுது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்குமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டுமென திருவுளமானீர். ஆகவே தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித கிரகோரியார், மற்றும் இவ்வுலகில் முக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருளமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பணியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாற்றியும் ஆண்டவரே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமதி எங்கள் மேல் இறக்குமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமதி எங்கள் மேல் இறக்குமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமதி எங்களுக்கு சமாதானத்தை தந்திரளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நற்கருணை மாலை, இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு.
விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கையாண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாளின் பரிந்துரை பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஜெபிப்போமாக. உண்மையாம் இறைவா, நல்லாய் நாம் கிறிஸ்துவிடமிருந்து உயிர் தரும் உணவை பெற்றுக்கொண்ட நாங்கள் நல்லாசிரியராம் அதே கிறிஸ்துவிடமிருந்து மெய்யறிவையும் பெற்றுக்கொள்வோமாக. தம்முடைய போதனையாலும் எழுத்தாலும் இறை மக்களுக்கு நல்வழி காட்டிய புனித கிரகோரியாரின் வேண்டுதலால் நிறை உண்மையாம் உம்மை நாங்கள் மேன்மேலும் அறிந்து கொள்ளவும் அவ் அறிவை அன்பு செயல்களை வெளிப்படுத்தவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு எல்லாமல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சத்திய மறையின் சர்க்குணமே புனிதரை பதுவை அந்தோணியாரே. சத்திய மறையின் சர்க்குணமே புனிதரை பதுவை அந்தோணியாரே. உன் பாதம் பணிந்தோ அருள்வாய் நீரே. உன் பாதம் பணிந்தோ அருள்வாய் நீரே. என் குறை தீர்ப்பாய் நின்றே நீரே. சத்திய மறையின் சர்க்குணமே புனிதர் பதுவை அந்தோணியாரே. திருச்சபை அளித்த புனிதரே, நித்திய தேவனின் திருகுருவே. திருச்சபை அளித்த புனிதரே, நித்திய தேவனின் திருகுருவே. பதசரம் செய்தோ பரணிடம் பரிந்துரைப்பாயே. சத்திய மறையின் சகுணமே புனிதரை பதுவை அந்தோணியாரே.
अभिषेकम येसु क्रिस्तु दान इतेडम समाधानम येसु क्रिस्तु दान इतेडम संतोषम येसु क्रिस्तु दान आनंदम मारुदल येसु क्रिस्तु दान आनंदम मारुदल येसु क्रिस्तु दान इन वाळ्विल एल्लामे येसु क्रिस्तु दान इन वाळ्विल एल्लामे येसु क्रिस्तु दान समाधानम येसु क्रिस्तु दान इतेडम संतोषम येसु क्रिस्तु दान इतेडम समाधानम येसु क्रिस्तु दान इतेडम संतोषम येसु क्रिस्तु दान।